ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, கவலைகள் இல்லாத வாழ்வு இங்கே இருக்கு. உறுதியான நம்பிக்கையோட நம்ம போராடக்கூடிய குணம் இருந்துடுச்சுன்னா கடவுள் நம்மளை காப்பாற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவது நிச்சயம். நாம் கூப்பிடுற குரலுக்கு பதில் இல்லையே அப்படின்னு ஏன் கேட்குறோம்? என்னோட பிரார்த்தனைகள் ஒரு நாளும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதனால் என்னோட துன்பம் தொடருது, இதை ஏன் நினைக்கிறோம்? உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு ஏன் வருது? வாழ்க்கையில் தாழ்ந்துட்டோமா? இதுக்கு மேலே வளர்வது அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? இதை எல்லாத்தையும் நாம் நினைக்கிறதால மட்டுமே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. நாம் நம்மளோட விஷயத்தில் சரி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது நம்ம யோசிக்க மறுக்கிறோம், இல்லை நாம் சரியாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஆனால் அது கடவுளோட பார்வையில் தப்பாகவே தெரியுது. நீங்கள் மூணாவது ஆளாக இருந்து யோசித்து பார்க்கும்போது சில உண்மைகள் புரியலை. ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், நான் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி இவங்களை நினச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி நான் எதிர்பார்த்துருக்கக்கூடாது, இதையெல்லாம் நான் செஞ்சதால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு என்னைக்கு உங்கள் தப்புகளை நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்களோ அன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆழமான நம்பிக்கையும் அது ஏற்படுத்தும். எல்லாமே நம்ம ஆழ் மனசில் ஏற்பட்ட பதிவுகள் தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ எப்பயோ தோத்துருப்போம், ஆனால் அதை மறந்த மாதிரி நாம் நினைக்கிறோம், ஆனால் ஆழ் மனசு அது எதையுமே மறக்கலை. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம அதை பயன்படுத்திக்க மறுக்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் நம்மளுக்கு எதிராக செஞ்சிட்டான், நம்ம அன்பு வச்சதை வீணாக்கிட்டான், நமக்கு துரோகம் செஞ்சிட்டான், அந்த பதிவு உங்களோட ஆழ் மனசில் இருக்குது. நாளைக்கு உண்மையாகவே ஒரு மனுஷன் நம்ம மேலே அன்பு வைக்கக்கூடிய ஆள் வந்தால் கூட அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன பண்ணும்? அன்பு வைக்காத, உன்னை ஏமாத்திடுவாங்க, நீ தனியாக இருக்கிறதே உனக்கு நல்லது, எதுக்கு மறுபடியும் இன்னொரு தோல்வியை நீ தாங்கிக்கணும், இது மாதிரி இந்த ஆழ் மனசு எந்த ஒரு உருப்படியான விஷயத்தையும் செய்ய விடாது. ஸோ கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தோல்விக்கு காரணமே இந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் மட்டுமே. கடவுளை ஏன் நம்பலைன்னாலும் அங்கேயும் அப்படி தான் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்கள் எது எதெல்லாம் நீங்கள் நினைவில் நினைவு டைம் மற்ற நேரத்தில் நினைக்கிறீங்களோ அது அடுத்த இடத்துக்கு எங்கே போகுதுன்னா அந்த ஆழ் மனசுக்கு போகுது.
அப்போ நம்ம நினைக்கிறது எதுவோ அதுதான், புதுசாக அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகல. நான் சாதாரணமாக இதோ ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன், அதில் நான் நெகட்டிவாக யோசிக்கிறேன். அப்போ அதை நெகட்டிவாக யோசிக்கும்போது எங்கே ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா அது ஆழ் மனசில் போகும். அப்போ ஆழ் மனசில் போய் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம நினைக்கலாம், நான் சும்மா தான் நினைச்சேன் அப்படின்னு. நீங்கள் சும்மா நினச்சாலும் சரி, சும்மா நினைக்கலனாலும் சரி, நினச்சது நினச்சது தான். அப்போ நினச்சது அடுத்த கட்டத்துக்கு போகிற இடம் தான் அந்த ஆழ் மனசு. அதனால தான் நான் திரும்ப சொல்லுவேன், நெகட்டிவான விஷயத்தை பேசாதீங்க, நெகட்டிவானதை நினைக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம செஞ்சாதான் அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நாம் வழித்து போட முடியும், அதை கிளீன் பண்ண முடியும். இப்போ தொடர்ந்து நாலு பேர் உட்காந்து பேசும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான விஷயத்த சொல்லுவாங்க. அதில் 20% நல்லது இருக்கும், 80% மோசமான சூழ்நிலைகள் இருக்கும். ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை விவாதிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, நல்ல விஷயத்தை விவாதிக்கிறது ரொம்ப கம்மி. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் நியூஸ் போயிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இவர் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல நினைக்க முடியுதா? இவர் அவர் சொன்னதை அவர் பண்ண தப்பா எடுத்து சொல்கிறாரு. இது மாதிரி மாறி மாறி அப்போ நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடுறோம். அப்போ எது அதிகமாக வெளியில் பேசப்படுதோ அது மனசுக்குள்ள வந்து நிற்குது. இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். நான் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுருக்கேன், ஆனால் என் பொண்ணு எங்கே வந்து யாரையாவது கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குதுன்னு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தை இப்படி ஆயிடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அது ஆழ் மனசுக்குள்ளே போய் சேர்ந்துடுது. உடனே இவங்க பெண்ணுக்கிட்ட அவங்களோட பெண்ணுக்கிட்ட இவங்க ரொம்ப டெரரா பிஹேவ் பண்ணுறாங்க. எங்க தன்னோட பெண் வந்து வேற ஒரு பையன் கூட பேசிடுவாங்களோ பழகிடுவாங்களோ, நம்ம குடும்பத்தில் அவமானத்தை ஏற்படுத்திடுவாங்களோ. ஸோ இந்த மாதிரியான பார்வையிலேயே தன்னுடைய பெண்ணை இவங்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுது, நம்ம அம்மா நம்ம அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, என்னை நம்ப மாட்டேன்றாங்க, என்னை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய அன்பை தேடும்போது தான் ஏதோ ஒரு பையன் கூட போயிட்டு பழக ஆரம்பிச்சிடுறாங்க, விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உங்கள் மனசு. உங்கள் மனசில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விதைச்சிங்க. அந்த விதைச்சதுக்கு உண்டான அறுவடை இப்போ செய்யும்போது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பெண் வேறு ஒரு பையனை விரும்புகிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பெண் வந்து வேற ஒரு பையனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் குடும்பம் அவமானத்தில் வந்து நிற்குது. எல்லாத்துக்கும் காரணம் நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் காது கொடுத்து கேட்டோம், நம்பினோம், மனசில் பதிய வச்சோம். பதிய வச்சதன் விளைவு நாம் அது மாதிரி செயல்பட ஆரம்பித்தோம். செயல்படும் போது அது உங்கள் பெண்ணுக்கு உங்கள் கிட்டேருந்து அன்பு கிடைக்கல, அந்த அன்பு எங்கே வெளியில் கிடைக்குதுன்னு தேடினாங்க, கிடைச்சது, விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வாழுறாங்க. இதில் நல்லபடியாக வாழ்ந்துட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெண்களோட வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வாழ்க்கையோட ஆரம்பமே. ஆண்களுக்கு பெருசாக ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை, ஆனால் பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கணவர் நல்லவராக அமைஞ்சிட்டா கர்மா தீந்த மாதிரி, கணவர் சரியாக அமையலைன்னா கர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே நடக்குது. எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஆண்கள் பெண்களை மோசமாக நடத்துகிறாங்களோ, எந்த ஆண்கள் பெண்களை அடிக்கிறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ, அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் பெண்களாக பிறந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு அதிகமாகவே இருக்கு. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் ஆண்களாக தான் பிறக்கணுமா? அடுத்த ஜென்மத்தில் ஆண்கள் பெண்களாக பிறக்க முடியாதா?
இல்லை பெண்கள் பெண்களாக தான் பிறக்கணுமா, பெண்கள் ஆண்களாக பிறக்க முடியாதா? ஸோ இதெல்லாமே கடவுளோட கணக்கு. நாம் ஏதேதோ ஒரு உயிரினத்தின் ஒவ்வொரு ஒன்றாம் அறிவு ரெண்டாம் அறிவுன்னு சொல்லுவாங்க, அந்த அறிவில் தான் ஆறாவது அறிவு கடைசி பிறப்பு, இது கடைசி மனித பிறவி. இது மனித பிறவி தான் எக்ஸ்ட்ரீம். இதுக்கப்புறம் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி கடவுளோட பாதத்தில் வந்து வைக்கணும். அந்த ஆன்மா அடுத்தது பிறவி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ ஏன் வந்து இன்றைக்கி பெண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் ஆண்களாக பிறந்திருக்கலாம், ஆண்களாக பிறந்து நீங்கள் இந்த மாதிரியான பாவத்தை செஞ்சுருக்கலாம், அதனால் எங்களுக்கு பெண்களாக பிறந்து அதை நீங்கள் அனுபவிக்கலாம் இருக்கலாம். நான் இருக்குதுன்னு சொல்லலை, ஏன்னா இப்படி நான் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் என் மேலே கோபம் வந்துடும். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிறதா, அப்போ ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நடக்காதில்லை. ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க நிம்மதியாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஆனந்தமாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஏழையாக இருக்காங்க, ஒருத்தவங்க பணக்காரராக இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு எல்லாத்துலேயும் கவலை, ஒருத்தவங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி. எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருக்காங்க? ஒன்று ஏழையாக இருந்தால் ஏழையாக இருக்கணும், இல்லை மிடில் கிளாஸ்னால் மிடில் கிளாஸாக இருக்கணும், இல்லை பெரிய பணக்காரனா பெரிய பணக்காரராக இருக்கணும். உரமாக ரோட்டில் உட்காந்து கீரை வைக்கிறாங்க, அதே வயசில் இருக்கக்கூடிய அம்மா நல்ல பணக்கார வீட்டில் நல்ல ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன் இவங்களுக்கும் 60 வயசு அவங்களுக்கும் 60 வயசு? ஒருத்தவங்க காரில் போகிறாங்க, ஒருத்தவங்க செருப்பு கூட இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிறாங்க. அப்போ ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? அப்போ காரணம் இல்லாமல் கடவுள் படைக்கலை. அப்படி காரணம் இல்லாமல் கடவுள் படைச்சானா அவர் சத்தியமாக கடவுளே இல்லை, நான் அவரை வெறுக்கிறேன். அப்போ காரணத்தோடு தான் கடவுள் படைச்சிருக்காரு. அப்போ அந்த துன்பத்தை நம்ம நேசிக்கணும், அந்த துன்பத்தை அனுபவிக்கணும், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தானோ அப்படின்ற ஒரு நிலையும் நாம் உருவாக்கணும். அப்போ துன்பங்கள் ஏன் பிறக்குது அப்படின்னா, நம்ம மனசில் என்ன விஷயத்தை விதைக்கிறோமோ அது ஆழ் மனசில் போய் சேருது. ஆழ் மனசு எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்குது. அது எங்கேயோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நம்ம வீட்டையும் அதையும் தொடர்பு படுத்தி உறுதிப்படுத்துது. உறுதிப்படுத்ததன் விளைவு எல்லாமே தலைகீழாக மாறுது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லக்கூடிய விஷயத்த. நீங்க என்ன கஷ்டத்துல வேணாலும் இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்ற ஒன்று நிச்சயமா இருக்குது. தீர்வுகள் இல்லாம இங்க எதுவும் எழுதப்படவே இல்லை. சில தீர்வுகளை நாமளே எழுதிக்கிறதுக்கும் கடவுள் இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் மனசை தெளிவுபடுத்தணும், உங்கள் குழப்பங்களை நீங்கள் நீக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற உறுதியை நீங்கள் ஏற்கணும், உங்கள் மனநிலை இன்னும் பக்குவப்படணும், துன்பங்கள் வந்தால் பயப்படாமல் ஓடக்கூடாது, அதை எதிர்த்து நின்று போராடணும். இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். சொல்லாதது ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த குழப்பம் இந்த பயம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாதி பேர் எக்ஸலண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பே சாயில். ஸோ வெற்றி நிச்சயம் சாயின்ஸ்தான் காலையில் 5 மணிக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா, அந்த எக்ஸலண்டான வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு அந்த அனுபவத்தை வச்சு மீதி இருக்கக்கூடிய 12 மணி ஆடியோவும் 8 மணி ஆடியோவும் பிரச்சனைகளை இன்னமும் எதிர்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, ஸோ நீங்களும் வெற்றி நிச்சய சாயின் சத்தியத்தில் போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அது வெற்றி நிச்சயம்னே சொல்லிட்டோம். அப்போ இந்த 2 ஆடியோ எதுக்குன்னா, அந்த வெற்றியை நோக்கி போவதற்காக. உண்மையில சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 100% நீங்கள் செமையான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஏன்னா நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை சாயப்பா மேலே கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் தான் உங்கள் உயிராக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க. எத்தனையோ பேர் மனசில் அப்படி அவர் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சாயப்பா வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண மாட்டாரா என்ன? ஸோ நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு நாம் ரீச் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய
அத்தனை வழிகளையும் மனதார செய்யணும், அதை சிறப்பாக செய்யணும், வாழ்க்கையை வெல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வார்த்தையை கூட நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளை யாருமே அழிக்கலை. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மற்றவங்க நம்மளை அழிக்கிறாங்க, நமக்கு துரோகம் செய்கிறாங்க, நாம் நினைக்கிறோமே தவிர அங்கே அப்படி ஒன்று விஷயங்கள் நடக்கலை. நம்ம நினைக்கிறதால நாமளே அந்த உருவத்தை கற்பனை பண்ணுறோம். இவங்க தான் இப்படி இருப்பாங்க, அவங்க தான் அப்படி இருப்பாங்க, ஒருவேளை இவங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு. அப்போ நாம் எதை உறுதிப்படுத்த நினைக்கிறோமோ அதுவே நமக்கு முன்னாடி உறுதியாகுது. என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் சொல்லுவார், சின்ன இதில் நம்ம வந்து இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லை வந்து வெளியில் எடுத்து வச்சு அதுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லி தினமும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லதே நடக்குமா? ஏன்னா அந்த கல்லுக்கு உங்கள் மனதால் உயிர் கொடுத்துருக்கீங்க. யாரோ மற்றவங்களுக்கு அது வெறும் கல், ஆனால் உங்களுக்கு அது அதிர்ஷ்டக்கல். அதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை பார்க்காம போயிட்டீங்க, அவசரமாக போயிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு பிம்பம், உங்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு எண்ணம், அந்த எண்ணம் எப்படிப்பட்டதோ அது பிரதிபலிக்குது, அவ்வளோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண கல் எப்படி ஒரு பவர்ஃபுல் கல்லாக மாறுச்சுன்னா, நீங்கள் அதை நினச்சதால் ஒரு சாதாரண கல் பவர்ஃபுல் கல்லாக மாறுச்சு. இப்போ நீங்கள் மற்றவங்கிட்ட சொல்லி பாருங்களேன், அந்த கல்லை நினச்சி சாமி கும்பிடு எல்லாமே சரியாகும்னு அவன் சொல்லுவான், உன்னை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை, அது எப்படி கல் வந்து சாமியாகும்? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்கள் ஆரோக்கியம் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது இல்லை. ஏன்னா மற்றவங்க எல்லாருடைய பார்வைக்கும் அது வெறும் கல், உங்களுக்கு மட்டும்தான் அது தெய்வமாக இல்லை ஒரு அதிர்ஷ்டமாக மாறிப்போகுது. ஸோ உங்களுக்கு மாறணுன்றதுக்காக எல்லாருக்கும் மாறணுன்ற அவசியமும் இல்லை. அப்போது உங்களோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ, இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம அழிக்க வந்துட்டான் அழித்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, அதுதான் உறுதின்னு நம்புகிறீங்க. சில பேர் அடித்து சொல்லுவாங்க, என் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணம் அவங்க தான். வேறு யாருமே இல்லை. வேறு யார் என் குடும்பத்தை கெட்டு போகணும்னு நினைப்பாங்க? அதாவது அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சதாலேயே அவங்க கெட்டு போயிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நாம் தான் நினச்சோம் கெட்டு போயிட்டோன்னு. நாம் நினச்சதால் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் புத்தியும் அது மாதிரி போயிடுச்சு. மற்றவங்க நினச்சதால் மற்றவங்க அழிச்சதால் அப்படின்லாம் இல்லை. அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாரும் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா இந்த உலகத்தில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லையே. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம என்றைக்குமே ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தியே நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த எனர்ஜி, புரிஞ்சிக்கலைன்னா இருக்கிற எனர்ஜியும் போயிடும். நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா எனக்கு பேசுகிறதுல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நான் என்ன பேசியும் அது நீங்கள் புரிஞ்சிக்கல, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வும் உங்களால் கிடைக்கல, அதை பெற முடியல அப்படின்னா நான் வந்து அந்த எனர்ஜி எனக்கு லாஸ் ஆகும். எல்லாமே மன சம்மந்தப்பட்டதப்பா, நம்ம பேசணும், நம்ம சொன்னோம், நல்லா வாடுறாங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் இப்படி தோத்துட்டோமே, தோத்துட்டாங்களே அப்படின்னா நான் வீக் ஆகிடுவேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை தான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும், நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ம என்றைக்குமே நம்ம ஆள் மனசில் எதிர்மறை எண்ணங்களை வேரோடு அழிக்கணும், நேர்மறை எண்ணங்களை புகுத்தணும். எனக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது, நான் நல்லா தானே இருக்க, எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, என்னோடய கடவுள் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் காப்பாற்றிட்டு தானே இருக்காரு, நான் எதுக்கு சோர்ந்து போகணும், எனக்கு கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு,
கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் என் கடவுள் மாற்றிடுவார். நான் என் கடவுளுக்கு என்றைக்குமே அவர் சொல்படி கேட்கக்கூடிய குழந்தையாக இருப்பேன். அந்த மாதிரியான மனதில் உற்சாகம் இருக்கணும். அதை நீங்கள் அடிக்கடி நினைக்கணும், அடிக்கடி கேள்விகள் கேட்கணும். நான் கண்டிப்பாக வாழுவேன் அப்படின்னு சொல்லணும். நீ வாழ்வியான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக நான் வாழுவேன். நீ சாதிப்பியான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன். நீ நிம்மதியாக இருப்பியா? எஸ் நான் நிம்மதியாக இருப்பேன். கடவுள் உங்களை என்ன காப்பாற்றாம அவர் யாரை காப்பாற்றுவார்? இந்த மாதிரியான தாட் ப்ராசஸிங் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை அத்தனையும் நீங்கள் அழிச்சிடலாம். இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக டெஃபினட்டாக மாறும். சொல்கிற அத்தனை விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இல்லை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை திருப்ப திருப்ப கேளுங்க. நாம் ஒரு கஷ்டமான விஷயத்தை முடியாத விஷயத்தை இங்கே பேசலை. எல்லாமே மனசு வச்சா மார்க்கம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மனசு வச்சா அத்தனையும் செஞ்சு முடிக்கலாம். ஒரு வெற்றிகரமான மனிதராக நீங்கள் திகழலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைரா. ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.